எல்லா ரேட்டிங்ல எல்லா லைட்டும் தெரியல எல்லா லைட் ரெண்டு தான் தெரியுது சார். ரெடி ரெடிங்களா? சத்தமா பேசுவா. வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு, வீடியோகிராஃபர்ஸுக்கு எல்லாருக்குமே எங்களுடைய வணக்கம். அதாவது தென்னிந்திய இசை கலைஞர் சங்கம் அப்படிங்கிற இந்த சங்கம் வந்து இதுதான் திரைப்பட உலகத்தில் முதல் முதல் தொழிலாளர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது சங்கம் இதுதான். ஏன்னா வந்து சி ஆர் சுப்பிரமணியன் அவங்கெல்லாம் இருந்த காலத்திலிருந்து அது பழைய இசையமைப்பாளர்கள் எம்எஸ் விஸ்வநாதன், கேவி மகாதேவன், டி ஆர் பாப்பா, தர்ஷனமதி சுவாமி இவங்கள இருந்து ஆரம்பிக்கப்பட்ட, ஏபி சீனிவாசன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முதலாவது யூனியன் தான். இதுக்கப்புறம் தான் மற்ற கேமராமேன் யூனியன், மற்ற யூனியன்லாம் ஆரம்பிச்சது. அப்படிப்பட்ட ஆதியாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வ சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த இசையமைப்பாளர்கள் நினைத்து நான் பேச தொடங்குகிறேன். ஏன்னா அவங்க ஆரம்பிக்கலன்னா இப்படி ஒரு கூட்டு கிடைச்சிருக்காது, சம்பளம் கிடைக்காது. அந்த டைம்ல வந்து ஒவ்வொரு மினிஸ்ட்ரேஷன் வாசிச்சாங்கன்னு சொன்னா டெய்லி சம்பளம் கிடையாது. அது டெய்லி சம்பளம் வேணும் என்பதற்காக போராடி அவர்கள் எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு மிஷினும் நீங்க நல்லா இருக்காங்கன்னு சொன்னா அந்த பெரியவர்களின் கருணையால் நாங்களாம் நல்லா இருக்கோம். இதுக்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் தலைவர்களாக உட்கார்ந்துருக்கிறார்கள். பெரிய பெரிய ஆட்கள்லாம் இவர் தலைவர் உட்கார்ந்தவர் தான். கல்யாணம் சொல்லி பேரு நீங்க பல பாடல்கள் கேட்டிருப்பீங்க. இளையராஜாட்டு ஒர்க் பண்ணவர், ஏஆர் ரமன் எல்லா மியூசிக் ஒர்க் பண்ணவர், இவர் தலைவராக இருக்கக்கூடிய சில சபேஷ் அவர்கள் இசையமைப்பாளர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நான் வந்திருப்பது என்னன்னா இளையராஜா வந்து உட்கார்ந்துருக்க வேண்டிய இடம் இது. எங்க வீட்டில இருந்து துக்க செய்தி உங்களுக்கு தெரியும், அதனால் அவரால் பேச முடியல. அதுக்காக நான் அவர் சார்பாக வந்திருக்கிறேன் என்று சொல்வதில் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். இந்த யூனியனை காப்பாற்ற வேண்டியது எங்க பொறுப்பா இருக்கிறதுனாலதான் இத்தனை பேரும் இருக்கோம், அத்தனை பின்னணி பாடகர்களும் இது பின்னால் இருக்கிறார்கள், அத்தனை ஏ கிரேட் இருக்கக்கூடிய இசை கலைஞர்கள் எல்லாம் சேர்ந்து இதுலதான் இருக்கிறாங்க. இதுல மற்றபடி மற்றவர்கள்லாம் மற்ற இடங்கள் இருந்தாலும் இதில் நடக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த யூனியன் ரூல் படி முதல் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட போது போட்ட ரூல் படி ஒருவருக்கு 2 வருஷம் பதவி, அதை 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், 4 வருஷம் அப்படிங்கிறது தான் இதனுடைய விதி. இதை தொடர்ந்து ஆண்டவர்கள் யாரும் கிடையாது. அது அந்த வகையில் இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த எலெக்ஷன் வந்து தினா அவர்கள் தனக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி 4 வருஷம் ஆண்டிருக்கோம், அடுத்து 4 வருஷம் நான் தான் இருக்க போகிறேன்னு சொல்லி அவர் பிடிவாதமாக இருக்கிறதுனால நாங்கள்லாம் சத்தம் போட்டோம். இதெல்லாம் அரசியல் கட்சியை நீங்களே ஆளணுங்கிறது, இது எல்லாரும் வரணும், எல்லாரும் வந்து தலைவர்களாக இருக்கணும், எல்லாரும் வந்து இந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயத்துல நீயே அதை பிடிச்சிட்டு இருக்கிறது நல்லா இருக்காதுன்னு இளையராஜா உட்பட எல்லாம் சொல்லிருக்காங்க. அந்த ஆடியோ காப்பி உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம், அதையும் சேர்த்து போடுவோம். இளையராஜா பேசுகிறதே கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு பாருங்க. அது மாதிரி இந்த யூனியன்ல நடக்கக்கூடாத பல பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றது. காரணம் என்னன்னா, கொரோனா நடந்த சமயத்துல ஒருத்தருக்கு உதவி பண்ணுவதற்காக பணம், அவங்க பணம் வாங்கிக்கிறதுக்காக ஒரு ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுல வந்து என் கையில் இருக்கக்கூடிய இத்தனை பேப்பர்களுமே அந்த கொரோனாவில் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டதாக நினைத்து கொள்ளக்கூடாது. இது இவர்களாக தயார் பண்ணி பவதாரணி இறந்து போன பவதாரணியின் கையெழுத்தை போட்டு கூட அந்த பணத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை. ஏறக்குறைய ஒரு 80 லட்சத்துக்கு மேல அவர்கள் வந்து அதுல இருந்து சுட்டிருக்காங்க. அந்த கணக்கெல்லாம் எங்க தெரிஞ்சிருமோ அப்படிங்கிறதுக்காகத்தான் மறுபடியும் நான் தலைவராக இருந்து சரி பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து மறுபடியும் வருவதற்கு ட்ரை பண்ற தினா அவர்கள். அது நாங்கள் வார்த்தையில் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், அவர் அவர்லாம் அதற்காலம் அடங்குற மாதிரி அவர் விஷயமே கிடையாது. அவர் தான் நிற்பேன், நான் தான் நிற்பேன். இளையராஜா சொன்னா என்னையா இது, இந்த வார்த்தை யாராவது சொல்லுவாங்களா நினைச்சு பாருங்க. இன்றைக்கு இருக்கக்கூடியவர்களில் இளையராஜா தான் இந்த இந்த திரைப்பட உலகத்தின் இசைக்கு முக்கியமான ஆளாக இருக்கிறார். அவரு சொல்லி தினா நீ பண்ற சரியில்லை, இந்த மாதிரி 2 வருஷம் தான், 4 வருஷம் தான் ஒரு பதவி, அதுக்கு மேல நீ நிற்பது சரியில்லைன்ற வார்த்தை சொன்னதுக்கு பின்னால அதால் சும்மா உட்காந்து கத்திட்டு இருப்பான். இந்த வார்த்தை யாராவது சொல்லுவாங்களா நல்லா யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் அவரை தூக்கி எறிஞ்சு பேசுகிற ஆட்கள் எங்களுக்கு வேண்டாம் சொல்லி நாங்கள்லாம் முடிவு பண்ணோம். ஏன்னா வந்து அவர் தான் எங்களை எல்லாம் வளர்த்து விட்டார். நம்ம அறிவை வளர்த்தவர் இளையராஜா ஆர்த ஸ்டேஷன்லையும் இதுக்கு மேலே இந்த நோட்டு வரலாம், இதுக்கு மேலே இந்த நோட்டு வரலான்னு நீங்கள் பார்க்கக்கூடிய இசை அற்புதங்களை எல்லாம் செய்து கொடுத்தவர் அவர் தான். அவரை பற்றியே திட்டி அவர் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லி இதனை அண்ணாமலையிடம் ரிப்போர்ட் பண்ணேன். ரிப்போர்ட் பண்ணும்போது அண்ணாமலையிடம் சொல்லி எனவே இது பிஜேபியில் வேறு இருக்கார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்து மோடி, கீழே வந்து இவர் நாளைக்கு எலெக்ஷன் வாங்கன்னு சொல்லி போட்டு அப்போ மோடிக்கு அப்புறம் விருதானா அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்னை திரும்பி திமிர தினாவட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் நமக்கு வேண்டாம். இது மியூசிக்ங்கிறது சாஃப்ட், அத்தான் என்னத்தான் அப்படின்லாம் சாஃப்டாக பண்ணாது, மெல்ல போ மெல்ல போன்னு போனது. இப்போ அடிக்கிற அட்டில் மாதிரி இப்போ அப்போ எல்லாம் கிடையாது. இப்போ சாஃப்டாக இருந்த ஒரு மெலடியை ரப்பாக கொண்டு போய் டங்கு 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 டங்குன்னு ஆச்சு. இன்னைக்கு நீங்கள் கேட்குற பாட்டெலாம் யாருக்கும் குறை சொல்லலை. அந்த மாதிரி இந்த மியூசிக்கை குழப்புற மாதிரி இந்த யூனியனை குழப்பி வச்சுருக்காருன்னு சொல்கிறாங்க. மியூசிக் எப்படி குழம்பு போய் கிடக்கோ அதே மாதிரி இந்த யூனியனும் குழப்பி வைக்கிறார், பல பேரை மிஸ்யூஸ் பண்ணிருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக
அவர் நிக்க கூடாதுன்னு சொல்லி நாங்க முடிவு பண்ணோம். ஆனால் அதே மாரி நான் நிற்பேன், என்ன செய்வீங்க பாக்கலாம் சொல்லி நின்னாரு. சரி, காலம் கடந்து போறதுனால நாங்களும் கோர்ட்ல ஒரு கேஸ் எல்லாம் போட்டோம், அது சரியா வாபஸ் ஆயிடுச்சு. சரி, விட்டுட்டு சரி சந்திப்போம், சந்திப்பு பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சும்மா தெரிஞ்சு பேசுனா அவங்க அதிகாரமாக நடப்பாங்க. ஆகையால் அந்த விஷயமே வரக்கூடாது என்பதற்காக நிற்கட்டம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் யூனியனில் இருக்கக்கூடிய, எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய, எங்கள் கட்சியில் இது எதிர்கட்சின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம், இது ஆளுங்கட்சி. ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய நாங்கள்லாம் ஆழப்போகிற கட்சி நாங்கள் தான். ஆகவே எங்களுடைய நியாயத்தை உங்களுக்கு சொல்வதற்காக தான் வந்தோம். கல்யாணம் அவர்களே யூனியன்ல தலைவராக இருந்தவர், அவர் தலைவர் யூனியன்ல இருந்தார், வைஸ் சேர்மன் பாலேஷ் அவர்கள் வந்து இந்தியாவில் தலை சிறந்த செனாய் பிளேயர், நீங்க கேட்டிருப்பீங்க செனாய் வாத்தியம், அதுல வந்து பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினவர் இவர். இப்போ இந்த வருஷத்துக்கு அப்படிப்பட்ட பெரிய பெரிய கலைஞர்களாம் இருக்கக்கூடியது, அத்தனை பேரைய போகடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் சரியல்ல அப்படின்றதான் ஒரு விஷயமாக நாங்கள் சொல்ல இங்கே கடமைப்பட்டிருக்கோம். அதே நேரத்தில் உங்களை பார்ப்பதற்கு மனோ அவர்கள் வந்திருக்கிறார், மனோ அவர்கள் வந்திருக்கார், மனோ மனோன் தயாரில் இருக்கார். மனோ என்ன சொல்லணுமோ சொல்லுவா கண்ணா. ஒரு நல்ல காலம் வரணும், என்னுடைய ஆட்சி சபை முரளி அவர்களுக்கு எல்லா கலைஞர்களும் சப்போர்ட் பண்ணணும். ரொம்ப அவசரப்படுறாங்க, யாருக்கும் ஒரு நல்ல காரியம் நடந்துட்டு இல்லை ஒரு நாலஞ்சு வருஷமா. அதனால இது வந்து ரூட் எதினா போற தினா அவர்களுடைய டீம் அவங்களே கௌரவமா விலகிட்டா நல்லா இருக்கும். அது வந்து கண்டிப்பா அவங்களே புரிஞ்சுக்கிட்டா அவங்களும் தான் ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம என்ன செய்யணுன்றது அவங்களை புரிஞ்சுக்காதுனால புது ஒரு 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 டேம் பொறுத்து பார்க்கணும் இல்லையா. அதுதான் பயிலுக்காது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சபேஷ் முரளி அவங்களுடைய டீமுக்கு எல்லா மீடியும் சப்போர்ட் பண்ணி வெற்றி பெறும், அவங்க வெற்றி பெறும், வெற்றி பெற்றால் நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படின்றது மனதார எல்லாரும் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன சொல்றீங்கண்ணா? நன்றி கண்ணா, கரெக்டா இருக்கு, கரெக்டா இருக்கு. நான் மறுபடியும் பேசிட்டு வரேன், நல்லா பேசிட்டு வரேன். மனோ, நான் கல்யாணம் பேசுகிறேன். இந்த மெம்பர்ஸை பற்றி இந்த வணக்கம் வணக்கம், இந்த அவர் புதுசாக சேர்த்துருக்காரு, அந்த மெம்பர்ஸை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க. அவங்க என்னத்துக்காக சேர்த்துருக்காரு அவருன்னு அந்த பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. நானே சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ என்னன்னா, இந்த எலெக்ஷன் இப்போ நடக்கிறனால புதிதாக சேர்ந்தவர்களை நிறைய பணம் கொடுத்து மியூசிஷியன் அல்லாதவர்களை, மியூசிக் தெரியாதவங்களை, இப்போ நாங்கள்னா வந்து டெஸ்ட் பண்ணி வாசு காட்டி வாசு வாசின்னு எங்கள் ரெக்கார்டிங்கில் வந்து பார்த்துட்டு தான் இதில் வந்து யூனியனில் நாங்கள் சேர்ந்தோம். 1970 சேர்ந்தோம், நான் இளையராஜா அவர்கள்லாம் சேர்ந்தோம். அப்படி பார்த்து பார்த்து பண்ணியவர்களை இவருக்கு ஓட்டு சேரணும் அப்படிங்கிறதுக்காக யார் யாரும் மியூசிக் தெரியாதவங்கலாம் மெம்பர்ஸ் ஆக்கி நாளைக்கு கொண்டு வர்றார், கொண்டு வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்காக மட்டுமே அதை வைத்து வைத்திருக்கிறார். ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களது அப்பா ஜெயக்குமார் அவர்கள் வந்திருக்கிறார், அவர் தான் பார்த்துருக்கு. எல்லா மியூசிக் டைரக்டரும் இங்கே தான் இருக்கிறாங்க, எல்லா மினிஸ்டரட்டருமே இந்த எதிர்ப்பான அணிக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க. இவர் தனக்கு ஓட்டு விழணுங்கிறதுக்காகவே இதில் ஜெயிச்சார்னா கள்ள ஓட்டில் தான் ஜெயிக்க முடியும், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் கள்ள ஓட்ட ஆட்களை கொண்டு வந்து மெம்பராக சேர்க்கக்கூடிய அதிகாரம் இல்லை. ஒருத்தர் மிஷினாக இருந்தால் நேரடியாக பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து பல ரெக்கார்டிங்களை பார்த்ததுக்கு பின்னால் தான் மெம்பர்ஷிப்புக்கு இடம் கொடுப்போம். அந்த மாதிரி பல வேலைகளை, பல திருட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் தினா அவர்கள். அதற்கு எதிர்ப்பதற்காக தான் நாங்கள்லாம் இதெல்லாம் வந்து இந்த கூட்டத்தில் கூட்டிருக்கோம். இது தலைவராக மற்ற வாங்க பிரபாகர், பிரபாகர் அவர்களை உங்களுக்கு தெரியும், அவர் அண்ணா அண்ணனுடைய வலதுகை, இளையராஜா அவர்களது வலதுகை. அது போல வலதுகைன்னா பார்த்து இப்படின்னாலே வலதுகை தான், இது இடது கை வலது கை அப்படிதான் நடப்பது தவறு என்று சொல்லி நாங்கள் ஒரு இது கொடுத்தோம், அதை மீறி போய்விட்டது அப்படிங்கிறத எங்களால் தடுக்க முடியல. அவர் இருக்கக்கூடியதெல்லாம் போட்டு எங்கெங்க, அதாவது லேபர் மினிஸ்டர் பார்த்து நாங்க பேசுறோம், நானும் மனோவரும் பேசுறோம், நாங்கெல்லாம் போய் பேசினோம், அவரு நாங்க உங்களுக்கு பண்ணித்தரா அப்படின்ற மாதிரி சொன்னாரு. லேபர் கமிஷனர் போய் பார்த்தோம்,
அவங்களும் நமக்கு சாதகமா பண்ணி தர சொல்றாங்க, இது ராங்க. அப்படி 4 வருஷத்துக்கு மேல சட்டத்தப்படி யூனியன் ரூல் படி அவர் நிக்க கூடாதுங்கிறது உண்மைதான் அப்படின்னாங்க. அது என்னவோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, என்ன ஆச்சோ தெரியல. அது வந்து கரெக்டா அவருக்கு வந்து சப்போர்ட்டா போய் மறுபடியும் எலெக்ஷன் நடத்து. அது என்ன வெளி வந்த உடனே 4 நாள் 5 நாள்ல அனௌன்ஸ் பண்றாங்க சார், 18ஆம் தேதி எலெக்ஷன் சொல்லிட்டு. யார் தயாராக முடியும்? ஒரு டைம் லென்த் டைம் எடுத்து அது ஜனங்களுக்கு கொண்டு போய் காட்டுறதுக்கு நாங்கள் ஓட்டு கேட்கறதுக்கான டைமே இல்லாம படக்கன போட்டோம். கோர்ட்லயும் இருக்குது. 23ஆம் தேதி ஏதோ 23ஆம் தேதி இந்த கேஸ் மறுபடியும் வருகிறது. ஆனால் என்ன நடக்கல, முதல்ல இந்த எலெக்ஷன் நடக்கட்டும் பார்ப்போம். ஆனால் இதன் மூலமா எங்க மெம்பர்களும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். மெம்பர்களே, நம்ம தினாவினால் பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியும், அவர் பண்ண ஃப்ராட்தனம்லாம் உங்களுக்கு தெரியும். ஆகவே இது வெளிப்படையாக நாங்கள் சொல்ல கடமைப்பட்டுக்கணும். நாங்கள் எல்லாமே எல்லா இசையமைப்பாளர்களும் வர வேண்டியது. ஏஆர் ரஹ்மான்லேருந்து இளையராஜா உட்பட எழுதான்னு சொன்ன இளையராஜா போல நான் தான் உட்காந்துருக்கேன். ஆகையால் அவர்கள் எல்லாம் எதிர்க்கக்கூடிய இந்த தினா அவர்கள் வந்தார்கள் என்றால் இன்னும் இந்த யூனியன் மோசமாகிவிடும் அப்படிங்கிறத ஒரு கணக்கில் வச்சுக்கணும். இப்ப வந்து பாருங்க கரெக்டா மியூசிக் இல்ல ஒன்றே வந்து இளையராஜா அவர்கள் இந்த கட்டடத்தை புதுப்பித்து தரேன் என்று சொன்னது தெரியும். அது உண்மை, இன்றைக்கு வரைக்கும் இப்போது வரைக்கும் உண்மை. ஆனால் இப்போது நாளைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு அதற்கப்புறம் தான் முடிவு பண்ணப்படும். தருவதோ தரவில்லையோ சொல்லுங்க. ஸ்ரீராம் சார் எனக்கு போன் பண்ணி சொன்னாரு, நிதி கொடுப்பத கட்டடத்தை புதுப்பிச்சு கட்டுவதற்கு அண்ணன் பணம் கொடுக்கறேன்னு சொன்னார். தினா வந்தால் இது நடக்காது. புதுசா மெம்பரா சேர்ந்தவங்கள்ட்ட எவ்வளவு பணம் வாங்கிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் அந்த விஷயம் சொல்லப்படும். அவங்க வந்து வச்சதுனால இப்ப அந்த டைம்ல நாங்க வந்து உங்களுக்கு கூட்டி இது மாதிரி நடந்திருக்குன்னு சொல்ல முடியாது. இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சாதான் மொத்தமா என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியும். அந்த நேரத்துல கேட்டிருக்கோம் சொல்லுங்க. எங்க மேல என்ன குற்றம் காட்ட முடியும்? கையில வச்சிருக்கோம்
அப்பா வந்து எங்களுக்கெல்லாம் சோர் போட்டவர். காரணம் என்ன, ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏ ஆர் ரஹ்மான் அப்பெல்லாம் எங்களுக்கு சோறுபட்டவர். ஏன்னா அவர் இப்போ எல்லா மலையாள மியூசிக் டிரெஸ்ஸுக்கும் அவர் தான் அசிஸ்டன்ட். அவர் கேட்டார்னா கல்யாண சுந்தரம் வேணும், பிரபாகர் வேணும், கங்கைமரன் வேணும், ராஜா வேணும்னு சொல்லிட்டு எல்லா ரெக்கார்டுகளையும் எங்களை வாசிக்க வச்சு எங்களுக்கு மியூசிக் டெவலப் பண்ணவர். அவர் அவருடைய ஃபோட்டோவுக்கு உள்ளே வச்சுருந்தோம். அவருக்கும் அவருக்கும் சண்டைங்கிறனால அந்த ஃபோட்டோ ஒதுக்கிட்டார். யார், ஏ ஆர் ரஹ்மானோட அப்பாவோட ஃபோட்டோ எடுத்து வெளியே போட்டார். சார் வாங்க பக்கத்தில் வாய்ஸ் வாய்ஸ் வாமா வாங்க கண்ண கண்ண மாதிரி எழுது வாய்ஸ் வாய்ஸ் கேட்கணும் பிரஸ் கேட்கணும் பிரஸ் கேட்கணும். சார் வந்து வாய்ஸ் வந்து நீங்க கொடுத்துருக்கலாமே இவ்வளவு அவங்க சிஸ்டர் கொடுத்துருக்காங்க ரெய்னா கொடுத்துருக்காங்களே ரஹ்மான் சார் கேட்கறேன். நான் அதுதான் சொல்றேன், ரஹ்மான் கொடுத்தாலும் சார் என்ன சொல்லுவாங்க பாதிப்பட்டவங்க தான் பரவாயில்ல பரவாயில்ல சேகர் ஒருத்தர் பதவி காலம் அந்த பதவி காலத்துக்கு மேல நான் நிக்கிறேன்னு சொன்னா அதுதான் இளையராஜா கொடுத்துருக்கா அந்த வாய்ஸ் மெயில் உங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சிருக்கேன். நீங்க பாத்துக்க எல்லாருக்கும் இருக்கு, நீங்க பாருங்க பாத்தீங்கன்னா தெரியும். 4 வருஷத்துக்கு மேல இருக்கிறது தப்பு, அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கணும்னு சொல்லி இளையராஜா சொல்லிருக்காரு. அதை ஃபாலோ பண்ணல வேற யார் சார், இளையராஜா மேல யார் இருக்கா சார்? ஓகே சார், நீங்க சொன்னது ஓகே சார். இப்ப நாளைக்கு எலெக்ஷன் நடக்குது, நீங்க ஓட்டு போடுங்களா ஓட்டு போட மாட்டோம்? ஓட்டு போடுறோம். அதை நாங்க எங்க யூனியன் ரூல் படி நாங்க வந்து பண்ணிக்கிறோம். நாங்க என்ன நடந்தாலும் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, தன்னால வெளி வரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான். அவருதான் எம்பிஎஸ், அவ்வளவுதான். சார் இதெல்லாம் சரி பண்றது தானே, முறிக்கப்பட்டது. காரணம் என்ன, எங்களுக்கு எதிராக இருக்குன்னு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் சப்போர்ட்டுக்கு நாங்க அவருடைய பேர்ல அந்த கல்வெட்டுல கூட அவர் பேர் வரக்கூடாதுன்னு இருப்பாங்க. நாங்க கண்டிப்பா இருக்கோம். அடிப்படை உரிமையில இருந்து இன்சூரன்ஸ் நிறைய விஷயங்கள் இல்ல, நாங்க வந்தா அதை செஞ்சு தருவோம் சொல்லி தீனா அவர் சொல்லியிருந்தார்.
இத்தனை வருஷம் இருக்கிறவங்களுக்கு ஒரு அடிப்படை உரிமை கூட ஏன் இல்ல, அதை ஏன் நீங்க யாரும் இவ்வளவு நாள கேட்காம இருக்கீங்க? இல்ல ஸ்டெப் பை ஸ்டெப் தான் சார் வரும். என்ன ரூல் வச்சிருக்கோம்னா, ஒரு ஒரு மிசிசியன் இப்ப வந்து சாதாரணமா வந்தவர் தான் இவரு. இன்னைக்கு வந்து கிங்கா நிக்கிறாரு, இந்தியாவில பெஸ்டா சென்னை பிளேயர்ல நம்பர் ஒன், அந்த மாதிரி பத்மஸ்ரீ அப்படிப்பட்டவர். இப்படி வளரும் போதுதான் எங்களுக்கு தெரியும், வளர்ந்தவன ஆஹா அவருக்கு இந்த இடத்துல உட்கார வைக்கணும் போஸ்ட் அப்படிங்கிறது எங்களுக்கு அந்த இடத்துல தான் வரும். அதே மாதிரி ஒவ்வொரு பிளேயரும் வாசிக்கிறாங்கன்னா, 10 ரெக்கார்டிங் வாச்சானா 20 ரெக்கார்டிங் வாச்சானாங்கிற ஸ்டெப்ஸ் பார்த்து தான் நாங்கள் அவரை மேலே கொண்டு வருது. நல்ல மியூசிஷியன் ஆகிறதுக்கு, நல்ல மியூசிஷியன் ஆகிறதுக்கு டைம் வேணும், பல இடங்களில் வாசிக்கணும், பல இடங்களை அனுபவப்படணும். அப்படிப்பட்டவரை நாங்கள் மேலே கொண்டு வரோம். எல்லாரையும் ஒரே நேரத்தில் சேர்ந்தவங்க எல்லாத்தையுமே நாங்கள் உடனே செய்ய முடியும். இப்போ இந்த இது இது சட்டப்படி நடக்கலைங்கிறது உங்களுக்கு தெரியும். நாங்கள் அதை சட்டப்படி நடக்காத கூட ஏற்றுக்கிட்டு நாங்கள் வந்து பின்வாங்கிட்டோங்கிற ஒரு இது வரக்கூடாதுன்றதாக தான் எதிர்த்து நிற்கிறதுக்கு நாங்கள் நிற்கிறோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களது உண்மைகளை உங்கள் வாயிலாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் எங்களுக்கு ஓட்டிட்டோம். நாங்கள் வந்து எங்களால் என்ன முடியுமோ, என்ன முடியுமோ இல்லை என்ன வேணாலும் செய்யலாம். ஏன்னா அத்தனை பெரியவர்களும் எங்கள் பக்கம் தான் இருக்காங்க. ஏஆர்ரமன்லேருந்து இளையராஜாலேருந்து தேவாலிருந்து எத்தனை வித்யாசாகர்லேருந்து ஆரி ஜெயராஜ் மெம்பர் அத்தனை இசையமைப்பாளர்களும் இங்கே தான் இருக்காங்க. அத்தனை அசோசியேட் மெம்பர்களும் எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட தான் இருக்கிறாங்க. ஆகவே எங்களுக்கு வெற்றிக்கு ஒவ்வொருத்தர் நம்பிக்கை தானே சார், நம்பிக்கை தான். வந்து இருக்கக்கூடிய அனைத்து மீடியா மெம்பர்ஸுக்கும் என்னுடைய முதல் பிரான் வணக்கம். எனக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு, ஐ எம் தி எக்ஸ் பிரசிடென்ட் ஆஃப் தி சிஎம்யூ, முன்னாள் தலைவர் நான். என்னுடைய பீரியடில் வந்து ரொம்ப போல ஒரு எந்த ஒரு அசம்பாவித நிகழ்ச்சியும் நடந்தது கிடையாது, நடக்க விட்டதில் நான். 50th ஆண்டு விழா ரொம்ப சிறப்பாக பண்ணேன். ஏஆர் ரஹ்மான், இளையராஜா, எம்எஸ்வி மூணு பேரையும் வச்சு நல்லபடியாக நிகழ்ச்சி பண்ணி யூனியனுக்காக வந்து ஒரு 68 lakh சம்பாதிச்சு வச்சு கொடுத்தேன் நான். ஐ ஆம் தி ஒன்லி பிரசிடென்ட் சொல்றதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இதுவரையும் வந்து பண்ணாங்க, பட் இவ்வளோ அமௌண்ட் எடுத்து கொடுத்தது கிடையாது. பட் இவ்வளோ பேர் இன்றைக்கி வந்திருக்கீங்கன்னா நீங்கள் என்னத்துக்கு காரணம்? முதல்ல அவர் தினம் ஒரே ஒரு இது பண்ணியிருந்தாருன்னா இவ்வளோ இந்த பேர கூட்டியிருக்கிறது ஒரு சான்ஸே கிடையாது. விலகிட்டு புதுசாக வரவங்களுக்கு சபேஷ் முரளியோ இல்லை வேற யாரோ வேற எந்த மெம்பர்ஸ் வந்தாலும் அது யாரும் அது பண்ணியிருந்தாருன்னா நாங்கள் ஏன் சார் இவ்வளோ இந்த கோர்ட்டுக்கு போக போகிறோம், இதை போல் எல்லாரும் கூட போகிறோம், இதை போல் மீடியா மெம்பர்ஸுக்கு கூப்பிட்டு இது வரைக்கும் அந்த யூனியன் காம்பவுண்டில் இதை போல் ஒரு அசிங்கமான இது வந்து நடந்தது கிடையாது, கிடைஞ்சதே கிடையாது. நாங்கள் அதாவது எது இருந்தாலும் வித் இந்த காம்பவுண்ட் இந்த 4 சுவருக்குள்ளே தான் எங்களுக்கு நடந்தது. அதை போல் எங்களை வளர்த்து விட்டுருந்தா எம்பிஎஸ், கோவிந்தராஜ் நாயுடு எல்லாம் வந்து ஹிமாய் கோஸ் அவங்க தான் எல்லாம் இது பண்ணுது. ஸ்டார்ட் பண்ணி விட்ட இந்த யூனியனை இன்னைக்கு ஒரு வித வளர்ச்சியும் இல்லாம இப்படி பழக அடைஞ்சு கிடக்குது. அந்த போர்டை பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சிஎம்யூ போர்டை கொஞ்சம் தயவு செய்து என்லார்ஜ் பண்ணி போடுங்க எப்படி இருக்குன்னு. இப்படி வந்து பண்றவங்க நாளை பின்னாடிக்கு என்ன பண்ண போறாங்க? இவங்களுடைய எய்ம் எல்லாம் புதுசா சேர்த்து இருக்கிற அந்த அசோசியேட் மெம்பருங்களை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு நான் வந்து அவங்களுக்கு எல்லா நன்மையும் சேர்ந்து கொடுப்பேன்ட்டு. நாங்க அவங்கள வந்து தப்பாக நினைக்கவே இல்லைங்க. அசோசியேட் மெம்பரை நான் இருக்க என்னுடைய பீரியட்ல ஒரு 60 பேரை செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன் மெம்பர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களும் வந்து உருப்படியா நல்ல மியூசிஷியன்ஸ், அவங்களாம் நான் சேர்த்ததுலாம் எல்லாம் நல்ல மியூசிஷியன் வந்தவங்க. இப்போ வந்தவங்க அடிப்படை ஒரு இதுவுமே தெரியாதவங்கலாம் வந்து மியூசிஷியனா சேர்த்துட்டா யார் ஒத்துவாங்க? இவருக்கு என்ன மரியாதை இருக்கு, இவருக்கு என்ன மரியாதை இருக்கு, கம்போசர்ஸுக்கு அஸ் ஏ சோலிஸ்ட் எனக்கு என்ன மரியாதை இருக்கு, அவங்களும் இவங்களும் நானும் ஒன்னா சொல்லுங்க. எந்த ஒரு ஆஃபீஸ் எடுத்தா கூட இப்போ அடிப்படை இல்லைன்னு தான் வருவாங்க எல்லாமே. அது பார்த்து பார்த்து அவங்க ஹையர் அத்தாரிட்டி செலக்ட் பண்ணுவான், எல்டிசி, யூடிசி, அப்படியேஷன் கிளாஸ், தென் பிரசிடென்ட், அது போல தான் போவோம். அது போல தான் நாங்கள் டிஸ்ட்ரிக் பண்ணி எல்லாரையும் இது பண்றோம். நாங்கள் அவங்கள வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்கள வந்து நாங்கள் விடவே மாட்டோம். நேற்று கூட 2 பைட்ஸ் கொடுத்தேன் நான், நீங்க வந்து எங்களுக்கு எதிரி கிடையாது.
அவர் என்ன சொன்னாரோ அதே தான் நாங்களும் ஃபாலோ பண்ணுவோம். யார் யார் உண்மையான இசைக்கலைஞர்கள் ஆடிஷன் வச்சு அன்னி கூட கங்கை மாதிரி சொன்னார், வந்தவங்களும் நம்ம விடவே கூடாது, நமக்கு மியூசியன்ஸ் தேவை, நம்மள போல தான் பிற்கால தான். நாங்கள் வந்து 150 ரெக்கார்டிங் வாசிட்டு ஆடிஷன் வந்து நான் ஜி கே வெங்கடேஷ் வீட்டுக்கு போன ஆடிஷனுக்கு, எம்எஸ்வி சார் வீட்டுக்கு போன ஆடிஷனுக்கு, எல்லாருக்கிட்டையும் வாசித்தேன் போயிட்டு. இது வரைக்கும் 130 மியூசிக் டேரக்டர் வாசிருக்கேன் நான், ஆல்சோ ஐ ஆம் தி அசிஸ்டன்ட் மியூசிக் டேரக்டர் எல்லாம் பாம்பே எல்லாருக்கும் வாசிருக்கேன். பட் நான் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு கருத்து தான் உங்களுக்கு எல்லாருக்கும், நம்ம மெம்பர்ஸ்க்கு நான் சொல்றது என்னன்னா, நாளைக்கு நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல நல்லபடியா வந்து ஓட்டு போடுங்க, வந்து யாருக்கு நியாயமானவங்களுக்கு வந்து ஓட்டு போடணும். வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் வளர்த்த யூனியனை ரொம்ப கீழ்த்தரமா போயிட்டு விடக்கூடாதுன்னு தான் என்னுடைய ஆதங்கமும், இவங்க வந்திருக்க எல்லாருடைய ஆதங்கமும் அதுதான். வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தோம் சார் இதை வந்து யூனியனை, வந்து இப்ப பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப படுமட்டமா போயிட்டு இருக்கு வந்து. அது ஏன் தான் அது போல ஒரு தான் தோன்றித்தனமா பண்றது எந்த தலைவருக்கும் தகுதியே கிடையாது. எந்த தலைவர் நான் இருந்து பெரியல பந்தே இல்லை சார், எல்லாமே பணி ஒன்பது ஒண்ணு சொல்றேன் சார், ஒண்ணு சொல்றேன் சார், நாங்கள மெம்பர்ஸ் தான் ஆல்ரெடி இருக்கிறவங்க எல்லாமே இது இருக்கவங்க எல்லாம் ஏ கிரேட் பிளேயர்ஸ், ஏ கிரேட், பி கிரேட், அவங்க தான் லீடிங் பிளேயர்ஸ் எல்லாத்தையும் எல்லா மியூசிக் டைரக்டர் வாசிக்கக்கூடியவர்கள். நாங்க வெறுத்து எங்களுக்கு நாங்க இனிமேல் யூனியன் வரமாட்டோம் சொல்ல மாட்டோம், இது எங்களுடைய இடம், நாங்க பிறந்த இடம், வளர்ந்த இடம். ஆகையில் நான் சொல்லிட்டு இந்த ஒரு எச்சக்கலைக்காக எச்சக்கலைன்னே சொல்லலாம் கண்டிப்பா, அடுத்தவங்க பணத்தை திருடுறவங்க வேற என்ன சொல்ல முடியும், அடுத்தவங்க கொள்வாரு. இதுக்காக நான் வெளியே விட்டு போய் இந்த யூனியன் நாங்கள் இருக்க மாட்டோம் சொல்லி வரமாட்டோம், இந்த யூனியனே நாங்கள் விட மாட்டோம், இந்த யூனியனை அப்படி கட்டு போறதுக்கு நாங்கள் விட மாட்டோம். எங்க பெரியவர்கள் எங்க இசை கடவுள்கள் வளர்த்த இடம், இந்த இடத்த இப்படி குப்பையாக்கி வச்சிருக்காங்களேங்கிற ஒரு கோபத்துல தான் நாங்கள் பேசிட்டு இருக்கோமே தவிர வேற ஒன்றும் இல்லை. இன்னும் ரூல் எல்லாத்தையும் பாழ்படுத்துறாங்க, 2-4 வருஷம் இருந்தாரு போறாரு சார், 4 வருஷம் தான் போறாதா, மறுபடியும் 4 வருஷம் இருந்ததுன்னா ஆட்சி ஆகுது தொடர்ந்து உட்கார்றது. இப்போ கூட அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டேன் சார், நான் இப்போ எதிர்த்து தான் சொல்றேன், நாளைக்கு எலெக்ஷன் கிடையாது, அவர் இருக்க கூடாது, வேற ஆளுங்க மற்றும் புது ஆளுங்க வந்து வந்து அதுக்கு எது போய் தெரிவிக்கவே மாட்டோம், தினா நிக்க கூடாது. அந்த இது மூணு பேர் செக்ரட்டரி, ட்ரெஷரர் அந்த இது பிரசிடன்ட், அவங்க மூணு பேர் தவிர்த்து வேற யாருன்னா போஸ்ட் பண்ணீங்க, 1 வீக் கூட தள்ளி வைங்க நீங்க, நாங்க ஒண்ணுமே கேசம் போட மாட்டோம், இதே போல மீடியாவும் போட மாட்டோம், எந்த ஒரு தடங்களும் எங்களுக்கு நாங்க அவருக்கு ஏற்படுத்தவே மாட்டோம். பட் அவர் அது செய்வாரன்ட்டு நீங்க பாருங்க, செய்ய மாட்டாரு. ஏன்னா பதவி ஆசை, பதவி ஆசை இருக்குது, சாரி பதவி ஆசை வந்து அது ஒரு மனுஷனுக்கு விடாது அது. ஏன்னா அந்த பணம் சுரண்டெடுத்துன்னு இல்லையா, அது மைண்ட்ல செட்டப் ஆயிடுறது எப்படி இது பண்ணலான்னு சார். உங்களுக்கு நிறைய நிறைய ப்ரூஃப் வச்சுட்டு இருக்கேன் சார், எல்லாம் வந்து முடிஞ்சதும் எல்லாம் வெளியிடலான் இருக்கேன் நான் எல்லாத்தையும். அது என்னுடைய என்னுடைய ரொம்ப ஆதங்கமான வந்து இந்த வெளிய அறிக்கையை நான் விடுறேன். இப்ப நீங்க வந்து சப்போஸ் வரீங்க அப்படின்னா தெரிஞ்ச உங்க சைடுல என்ன நாங்க சங்கத்துக்கு தீர்க்க வேண்டிய மாதிரி பிரச்சனை, அதே மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. இப்போ முக்கியமா தீர்க்கிறத முன்வைக்கிறீங்க, இப்ப இந்த மெம்பர்ஸ் சொன்னீங்க இல்லையா, அவங்களை கொண்டு வந்து மேல கொண்டு வர்றதுக்கு நான் வழிகள் உடனடியா பண்ணுவோம். கட்டடத்தை உடனே அனௌன்ஸ் பண்ணி இதை இந்த இதுக்குள்ள ஆபீஸ் இடம் மாத்திட்டு இதை எடுத்துட்டு என்ன டிசைன்ல கட்டணமோ அதுக்கான பிளான்கள்லாம் உடனடியா நடக்கும். சார் நீங்க கேட்டீங்கல்ல என்ன பண்ண போறீங்க, அவரு வந்து கோரிக்கை வச்சிருந்தா, கோரிக்கை வச்சாலும் பரவாயில்ல, அவர் எப்படி சொல்லி இந்த அசோசியேட் மெம்பர்ஸ் பிரெயின் வாஷ் பண்ணிக்காரோ அந்த அசோசியேட் மெம்பர் நாங்க விடவே மாட்டோம் சார். நாங்க வில் டிசல் தட், அதாவது பார்த்து ஒரு செலக்ட் பண்ணதுக்கு ஒரு நியாயம் இருக்கு இல்ல, தகுதி இருக்கு இல்லையா, இவன் வந்து குளத்துக்காரன் வந்து இந்த நல்லா பூசுறானா, இல்ல வந்து இந்த இவன் கார்பெண்டர் நல்லா செதுக்கிறான், அதெல்லாம் வந்து ஆடிஷன் வச்சு அவங்கள டெஃபினட்டா அவங்கள நாங்க அரவணைச்சுக்கோம் தான் சொன்னேன், நான் வெளியிட மாட்டோம் அவங்கள. அதை நினைச்சுட்டு அவங்க வந்து எங்களுக்கு டெஃபினட்டா வாக்கு அளிக்கணும்ட்டு நான் அவங்க கிட்ட உங்க இது சார்பா நான் கேட்டுக்கிறேன். அவர் சொன்னபடி அவருக்கு சப்போர்ட்டுக்கு ஓட்டு போடத்தான் வைப்பார், அதான் அவர் அவருடைய கொள்கையில வச்சிருக்காரு. அவங்களுக்கெல்லாம் ஓட்டுரிமை அவர் கொடுத்துட்டாரு, அவங்க வரதான் போறாங்க. நாங்க ஒண்ணும் அவங்களை போய் ஏ நீ போடாதான் போடாதான்னு சொல்ல மாட்டோம், என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே தான். அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அவன் மெம்பர்ஷிப் உயர்த்துவோம்.
அதுதான் விஷயம். ஏன்னா வந்து ஆரம்பமா ஆசிரியர் கொண்டது பெரிய மெம்பரா நான் சேர்க்க முடியாது. இப்பதான் கிட்டார் ஒருத்த கட்டுப்பட்டு கத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன், அவளை கூப்பிட்டு இப்படி பாடா மெம்பரான்னு மெம்பரை சேர்க்க முடியாது. அவனுக்கு எந்த லெவல்ல கொடுக்கணுமோ அதை கொடுத்து அதுக்கப்புறம் ஸ்டேஜ்னதுக்கு அப்புறம் தான் மேல கொண்டு வரும். அதான் விஷயம். விஷயமே தவிர மியூசிஷியன் சார் நானு நாங்க பாட ஒரு பாட்டு சேர்க்க முடியுமா நான் பாடுறான் சொல்லிட்டு அதுக்கு ஒரு சுத்தி இல்ல ஒரு தாளம் இல்ல ஓட்டு வாங்கி பண்ணுவோம். நிறைய பாட்டு இப்போ செல்லாதேவா இப்படி பாடுற பாட்டை ஒருத்தன் ஆடிசில் வந்து எல்லா தேவா செல்லாதேவா என்னை நீதான் பிரிந்தாலும் நினைவாலே அனுப்பேன் நான் சேர்த்து கொடுப்பேன். என்ன பண்ணுவோம்? இதை எதிர்த்து புரிஞ்சுக்கணும். நல்லவர்கள் நாலு பேர் சேர்ந்தா அது நல்வழியில் தான் வந்து போய் முடியும். கெட்டவர்கள் எவ்வளவு பேர் சேர்றாங்க அது கெட்ட வழியில் தான் போவோம் தவிர இது எழும்புறதுக்கு சான்ஸே கிடையாது. அது வந்து நாங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படுறோம். நானே போய் ஏ ஆர் ரஹ்மான் வீட்டுல பேசி இந்த பில்டிங்க கட்டி விடணும் சொல்லிட்டு, இதே வந்து எஸ் ஏ ராஜ்குமார் இருந்தார் அப்ப வந்து ட்ரஸ்ட் சேர்மனார், ரெண்டு பேரும் சொல்லிட்டு நீ ஒண்ணுமே பண்ணவானா ரஹ்மான், எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து கீயை மட்டும் எனக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுன்னு சொன்னேன் நான். ஏன்னா நடக்குது சார் அன்னைக்கே சார் நைட்டே சார் பணம் கொடுப்பவர்களுக்கு சாதகமாக அமையும். பணம் கொடுக்கறாங்க இல்லீங்களா, எல்லா விதத்திலயும் எல்லாத்திலயும் கண்ட்ரோல் பண்ணிருக்காரு. நான் ஓபனா சொல்றவங்ககிட்ட வந்து சொல்றேன், நாங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை அனாவசியமான இது போல ஒரு இதுக்கு செலவு பண்ணிருந்தா எப்படி நினைக்கும்? பணம் பத்தும் பேசும். இல்ல சார் அப்படி சொல்ல வந்து இல்ல, நான் சொல்ல நீதிமன்றம் சொல்ல. இப்ப நீ கேட்டீங்கல்ல எலெக்ஷன் நாளைக்கு நடந்ததுன்னா நீதிமன்றம் பண்ணோம், இவரு கைவன் சொன்னாரு அதை பாத்துவோம், அவங்க பாத்துக்குவாங்க. ஒப்படைக்கப்பட்டது சார், இது கூட்டது நியாயமா நடந்ததா நான் நியாயமா நடக்கலையாங்கிற சொல்லி அவங்க ஆராய்ச்சி பண்ணி என்ன முடிவு சொல்றாங்களோ அந்த முடிவு தான் வரும். அது வரைக்கும் பொறுத்திருப்போம். இவ்வளவு நேரம் நீங்க எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் அவருக்கு சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். நான் அவருக்கு டைமண்ட் பாபு சார் அவர்களுக்கு டைமண்ட் பாபு சார் ரொம்ப நன்றி சொல்லணும். அவருக்கு நான் ரொம்ப நன்றி எல்லாம் கூட இருந்தது ஒரு வித்இன் த ஷார்ட் பீரியட் நீங்களாம் வந்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நல்லபடியா நடக்கணும். வேற மத்தபடி நாங்க கெட்ட எண்ணமோ இந்த அவரு நிக்கிறாரு அவரு ஒரே இப்ப கூட நான் சொல்றேன், அவர் நாளைக்கு வாபஸ் வாங்கிட்டு இந்த மீட்டிங்க தேர்தல தள்ளி வச்சுட்டு வேற ஒருத்தர் நடத்துங்க தலைவரா வந்து நில்லுங்க, அந்த மூணு பேர் நிக்க கூடாது, எல்லாம் சேர்ந்துருவோம், எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவோம். அவர் மட்டும் அந்த ஒரு டிசிஷன் எடுக்க சொல்லுங்க. இது போல ஒரு ப்ராப்ளமே வராது, எதுவுமே வராது. இத போல ஒரு டிசிஷன் எடுத்து சொல்லுங்க அவரை. நாளைக்கு பாருங்க எல்லாம் ஒன்னா வந்து உட்காந்து ஒரே இலையில சாப்பிடுவோம், உட்காந்து இலையை போட்டு ஸ்வீட்டு நானே வந்து எவ்வளவு பேருக்கு வேணாலும் நான் ஸ்வீட் சர்வீஸ் பண்றேன் நான் வந்து என்னுடைய பணத்துல எல்லாம்
இது ஒரு நல்ல காரியம் நடந்ததுன்னா நான் கடவுள்கிட்ட ரொம்ப ப்ரே பண்ணுவேன். நான் வேற சார் என்ன சார், இப்ப நீங்க மாறி மாறி மீட்டிங் போட்டுக்கல மட்டும் நாங்க முன்வைக்கணுமா மக்கள் முன்னாடி, இல்ல மோசடி என்ன மோசடி நடக்கிறது சொல்றேன் சார். ஆதாரம் எல்லாம் நாங்க வந்ததுக்கு அப்புறம் எடுத்து காட்டுறோம் சார். எல்லாம் பீரோல இருக்கு சார், எல்லாம் பீரோல வச்சிருக்கு சார். நாங்க போய் பீரோ உடைச்சு நாங்க கொண்டது காட்ட முடியுமா உங்களுக்கு? நாங்க கணக்கு கேட்டு வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்குறோம் சார், பிரஸ்க்கு அனுப்புறோம் சார். கையெழுத்து போட்டு எடுத்திருக்காங்க சார் பணம். அவ போயிட்டு அதான் இந்த 5000 ரூபாய்க்கு வருத்தப்பட்டு சபேசன் பேரை போட்டு வாங்கிருக்காங்க போட்டு கையெழுத்து எப்படி கிடைக்கும்னா, எங்க கார்டு இருக்கு இல்லையா, அந்த கார்டுல எங்களோட சைன் இருக்கு, அதை பார்த்து அவங்க போடுது. திருட்டு தனமா இந்த மாதிரி நிறைய வேலை பண்ணிருக்கிறான். பெங்களூர்ல சார், பெங்களூர்ல ஒரு மியூசிஷியன், நான் இது வெள்ளூருக்கு போயிருந்தேன் நானு. அப்ப வந்து அவரு மெம்பர்ஷிப் ஆகணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து 1.5 lakhs எடுத்திருக்காரு சார். அந்த ஆள் கதறி அழுகுறான். நான் எந்த நேரத்துல வந்தாலும் உங்களுக்கு வந்து முதல்ல சொல்றேன், நான் நேற்று போன் பண்ணோம், என்னுடைய பேட் டைம் இல்லை, இந்த என்ன சொல்லுதே தெரியல. ஹி இஸ் அட்மிட் இன் ஹாஸ்பிடல் பிகாஸ் ஆஃப் த பைல்ஸ் ஆபரேஷன். ஆனந்த் எல்லாம் வந்து ஆதாரம் எல்லாம் ஃபுல்லா வீடியோ அமிச்சாரு அவரு. கோர்ட்ல கூட நான் நேரே வந்து சொல்றேன் சார்னு சொன்னார். இவ்வளவு சொன்னார் அண்ணா, என்ன ரொம்ப மோசம் பண்ணிட்டாரு அந்த ஆளு வந்து. ஒவ்வொரு தடவையும் 50,000 ரூபாய் 50,000 ரூபாய், அதுவும் யூனியன் மூலியமா கூட கிடையாது, செப்பரேட் ஆளுங்க மூலியமா அவங்க பணத்தை செலுத்திருக்காரு. அது ஆதாரம் ஃபுல்லா வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணா கூட நான் திருப்பி ஏதாவது இது பண்ண மீட் பண்ணலாம். என்னோட அவங்க காசும் வாங்கிட்டாங்க, பர்சனலா போன் பண்ணிட்டு உரை வச்சு காசும் கொடுத்துட்டேன், ஆனா ஃபுல் மெம்பர் கார்டு கொடுக்கல. நான் வைஸ் பிரசிடென்டோட பையன், எனக்கே இந்த மாதிரி நிலைமைனா என்ன மாதிரி எத்தனை பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும், எத்தனை பேர் ப்ராப்ளம் இருக்கும். சோ எல்லாமே மூடி மறிச்சல் தான், எது வெளிப்படையா இல்ல. என்னமோ நாங்க வந்து தர்மத்துக்காக இவங்க காலடியில ஏதோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி, இவங்களும் நம்பிதான் நம்ம யூனியன்ல நம்ம மியூசிக் ஃபீல்ட்ல இருக்கிற மாதிரி நினைச்சிருக்காங்க. சோ இது அராஜகமான எலெக்ஷன் தான் போயிட்டு இருக்கு தவிர எதுவுமே ஒரு நேர் வழியே இல்ல, எல்லாம் குறுக்கு வழியில தான் போயிட்டு இருக்கு. சோ இவ்வளவு பெரியவங்க இவ்வளவு பெரியவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த வயசுல வந்து இந்த மாதிரி ஒரு சிரமம்னா நின்னு கூட பாக்க முடியல. என்னன்னு சொல்லி தெரியும்.